عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواج நாம் தற்போது ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே முஸ்லிம் சமூகத்தில் மிகப்பெரிய கோலாகலமான கொண்டாட்டங்களும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழுகிறோம் என்ற பெயரில் பலவிதமான ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பத்திலாவது பெருமக்களுக்கு தெரியாமல் அல்ல, தெரிந்து கொண்டும் வரட்டு கௌரவத்தினாலும் கேட்டா அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மை யஹ்தி இல்லாஹு ஃபலா முல்லல்லா உமை யுப்ரி ஃபலா ஹதியலா வாஷது அல்லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீகலா வாஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்று நிகழ்த்துவாங்க. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொண்டிருக்கிறோம். நாம் தற்போது ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே முஸ்லிம் சமூகத்தில் மிகப்பெரிய கோலாகலமான கொண்டாட்டங்களும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழுகிறோம் என்ற பெயரில் பலவிதமான நிகழ்வுகளையும் நிகழ்த்தக்கூடிய முஸ்லிம் சமூகம் மிகவும் புனிதமாக கருதக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நம் சமூகத்தவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்ததாக எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளையும் தன்னிடம் வைத்து கொள்ளாமலே நபிகள் நாயகத்தின் பிறப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டதனால் அவர்களுடைய பண்புகளையும் நாம் போற்றி புகழுகிறோம் என்ற பெயரில் இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய மௌலூதுகள் மற்றும் மீலாதுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஆதரித்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பத்திலாவது தன்னை போற்றி புகழ்ந்து தனக்காக பைத்துகளை பாடுமாறும் தன்னுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வரம்பு மீறி புகழுமாறும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் வழிகாட்டவில்லை. ஒரு சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் எதிரிகள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறி விமர்சிக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய வரம்புக்குள்ளே இருந்து அஃதான் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற கவி புலமை பெற்ற நபித்தோழர்களை வைத்து பதிலளித்திருக்கிறார்களே தவிர வெறுமனே தன்னை போற்றி புகழ்வதற்கு கவி பாடுவதற்கும் கவிதைகளை ஏற்றுவதற்கும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை. வமா அல்லம்னாஹு ஸிஹ்ர வமா யம்பகிலா, நாம் இந்த நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த கலை நயம் என்ற பெயரில் கலையையும் சம்பிரதாயத்தையும் சடங்குகளையும் ஆதரிக்கின்ற பெயரில்
ஜாஹிலிய மக்கள் எதையெல்லாம் அந்த சமூகத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்களோ அந்த அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தியே இஸ்லாத்திற்கு எதிரான ஜாஹிலியத்தான சிந்தனைகள் இந்த சமூகத்துக்குள்ளே ஒவ்வொரு காலகட்டத்திலும் நுழைவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, இன்னும் சில கேரளா போன்ற பகுதிகளில் இருந்த அரபு புலமை பெற்றவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்களால் இயற்றப்பட்ட பாடல் வரிகள் தான் இந்த மௌலூதாக இருக்கிறது. அதற்கும் வேற சுபஹான் மௌலூத் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த சுபஹான் என்ற நிலை இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வதிகாரம் பெற்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் உரிய ஒரு பண்பாக இருக்கிறது. அல்லாஹுவை நாங்கள் சுபஹான் அல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்கிறோம். காரணம், அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான், பாவங்களுக்கு அப்பாற்பட்டவனாக, குறைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்தை இந்த மௌலூத் புத்தகத்திற்கு வழங்கி, இதுவும் ஒரு பரிசுத்தமான புத்தகம்தான், அல்லாஹ்விடம் எவ்வாறு குறை இல்லையோ அது போன்று இந்த மௌலூத் வரிகளிலும் எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி நபிகளாரை புகழ்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வை ஒரு கவிதைக்கு இணையாக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சமூகத்தில் அறிஞர் பெருமக்களாக கருதப்படக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காரியத்தை செய்திருக்கிறார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கும் ஆலிம் பெருமக்களுக்கு தெரியாமல் அல்ல, தெரிந்து கொண்டும் வரட்டு கௌரவத்தினாலும் பாரம்பரியத்தை கைவிட முடியாது என்ற பிடிவாதத்தினாலும் இந்த அனாச்சாரங்களை இன்று சமூக மன்றங்களில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை கற்றுத்தந்தார்கள்? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய அங்கீகாரம் இல்லாமல் யார் ஒருவர் ஒரு அமலை இந்த சமூகத்தில் செய்கிறார்களோ அது நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த மார்க்கத்தின் பெயரால் நாங்கள் எதையெல்லாம் புதிதாக உருவாக்குகிறோமோ அவற்றை அனாச்சாரங்களாகவும், அந்த அனாச்சாரங்கள் வழிகேடுகள் என்றும், அந்த வழிகேடுகள் நரகத்தை சென்றடையும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையான கண்டனத்தை விதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அல்லாஹ்வும் வழிகாட்டாத, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதரை உண்மையிலும் உயிரிலும் மேலாக நேசித்த நபி தோழர்கள் நடைமுறையில் வைத்திருந்தாத ஒரு செயலை இன்று சமூகத்திலே ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தவுடன் 1 முதல் 12 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டு இவர்கள் எவ்வளவு தூரமாக இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இப்படிதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்ததா? பிற மதத்தவர்கள் எல்லாம் தன்னுடைய தலைவர்மார்களை வரம்பு மீறி புகழக்கூடிய ஒரு நிலை அந்த சமூகங்களில் காணப்படுகின்றன. அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத நிலையில் அல்லாஹுவின் தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம், மதிக்கின்றோம் என்ற பெயரில் அல்லாஹுவின் தூதரை வரம்பு மீறி புகழக்கூடிய ஒரு அவல நிலை இந்த சமூகத்தில் காணப்படுகிறது. அல்லாஹுவின் தூதரை உண்மையான முறையில் நேசிப்பது என்றால் என்னவென்று தெரியாமல் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ்வுடைய இடத்திற்கு கொண்டு போய் வைத்து சிறுக்கின் உச்சகட்ட சிறுக்கை செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த சமூகத்தில் மிக பயங்கரமாக நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இவங்க வச்சிருக்கிறாங்க சொன்னா, இந்த சுபஹான மௌலிதுடைய வரிகள்ல முக்கியமான ஒரு வரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குல்லு சுரூரி பதா பிஸ்ஸர்ரில் மௌலிதி. எல்லா சந்தோஷங்களும் மௌலித மாதம் ஆரம்பித்து விட்டால் வந்துவிடும் அப்படின்னு. அப்படித்தானே, சந்தோஷத்துக்காக தானே கொண்டாடுறாங்க. மௌலூது மாசம் வந்துச்சு சொன்னா சந்தோஷங்கள் ஆரம்பித்து விடும் என்று சொல்கிறார்கள். என்ன சந்தோஷமா? 12 நாட்கள் கந்தூரி சாப்பிடலாம், 12 நாட்கள் நீயத்து சோறு சாப்பிடலாம், 12 நாட்கள் ஒளிபெருக்கியிலே இஸ்லாத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத நாகூர் அனீஃபா போன்ற மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுடைய பாடல்களை, சைத்தானுடைய இசைக்கருவிகளால் இயற்றப்பட்ட பாடல்களை ஒளிபெருக்கியிலே பகிரங்கமாக ஒளிபெருக்கலாம், அதை கேட்டு இசை நயத்தோடு இருக்கலாம், ஆண்களும் பெண்களும் சகஜமாக மௌலூது மீலாது விழாக்களில் கலந்து கொள்ளலாம், சந்தைகளை நடத்தலாம், அதிலே கேலி கூத்தாட்டங்களை வைத்துக் கொள்ளலாம், இதுதான் சந்தோஷங்கள் என்று நினைக்கிறார்கள். உண்மையிலே இது சந்தோஷமா? குள்ளு சுரூர் என்று நான் சொல்கிறேன். இது எல்லாமே தவறான சைத்தானிய செயல்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குதா? இந்து சமுதாயத்தவர்கள் எப்படி 12 நாட்கள் பஜனை பாடி தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துவார்களோ அதை அப்படியே காப்பி அடித்து
கொஞ்சமும் குறை இல்லாமல் 12 நாட்களே இவர்களும் தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் கருப்பு கொடி ஏந்தினால் நாங்கள் பச்சை கொடி ஏந்துவோம் என்று, இஸ்லாத்தின் நிறம் பச்சை என்றும் அல்லாஹுவின் நிறம் பச்சை என்றும், அல்லாஹ் பச்சை நிறத்துக்குரியவன் என்றும் ஒரு வழிகட்ட சிந்தனையை இந்த சமூகத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விபூதியை பூசினால் நாங்கள் அதற்கு கொஞ்சமும் குறையில்லாமல் சந்தனத்தை தடவி கொள்வோம், நீ நெத்திலும் பூசுறீங்களா, நாங்கள் களத்தில் பூசிக்கொள்வோம் என்று ஏட்டிக்கு போட்டியாக மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுவார்களோ அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களே, இஸ்லாத்துக்கும் எனக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இருந்து கொண்டு இவங்க எப்படி வரம்பு மீறி செயல்பட்டா எப்படி கேட்டா, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு தங்களுடைய உயிரினும் விட மேலான ஒரு நபியாக இருக்கிறார் என்று சொல்லி நபி மேல நேசம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏன், இந்த மௌலூது வரிகள் சஹாபாக்களுடைய காலத்துல இருக்கல அவங்க ரசூலவ நேசம் கொள்ளலையா, தாபீன்களுடைய காலத்துல இருக்கல அவங்க ரசூலவ நேசம் கொள்ளலையா, தபூ தாபீன்களுடைய காலத்துல இருக்கல அவங்க ரசூலவ நேசம் கொள்ளலையா, சலப்புகளுடைய காலத்துல இருக்கல கலப்புகளுடைய காலத்துல இருக்கல 10 நூற்றாண்டுகளா இருக்கல, சமீபத்தில் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஏற்றப்பட்ட இந்த பாடல் வரிகளை பாடினால்தான் அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று அர்த்தமா, எங்க கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்களா. சரி, நீங்க புகழுகிறோம் என்ற பெயர்ல எதை பாடுறீங்க, வரம்பு மீறிய சொற்களை பாடுகிறீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழிகேடு இந்த சமூகத்திலே தோலுறுத்தி காட்டுவதற்கு வந்தார்களோ அதே அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறோம் என்ற பெயரில் அப்படியே உல்டாவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் திருக்குர்ஆன் வசனங்களை இந்த சமூக மன்றத்திலே முன்னிறுத்து கேட்டார்கள். ஆனால் இவர்களோ, இல்லை நாங்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் பாவ மன்னிப்பு கேட்போம், அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவர், கஃபிரு அன்னி துனூபி, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அதை நன்மைகளாக மாற்றி விடுங்கள், வஃபுலியன் சையாத், எங்களுடைய பாவங்களை அலட்சியம் செய்து விடுங்கள், நபியே எங்க பாவத்தை மன்னிச்சு பாவத்தை நன்மையா மாத்தி எங்க பாவத்தை எல்லாத்தையும் நீங்க அழிச்சு அலட்சியம் செய்து விடுங்கள். இந்த அதிகாரம் அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்கிறதா, அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டதா, தானும் பாவங்களை மன்னிக்க கூடிய ஒருவன் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, இதுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்கறங்களா, ரசூலுல்லாஹ் 5 பேரு, அதுல மாஹி என்ற ஒரு பேர் இருக்குது, மாஹி என்ற பாவங்களை அழிப்பவர், பாவங்களை அழிப்பவர் என்ற எந்த கருத்துல சொல்லப்படுது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வழிகேடுகளையும் பாவங்களையும் அனாச்சாரங்களையும் ஒழித்து கட்டுவதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் என்ற கருத்தில் மாஹி என்று பேர் வைத்தா, இவன் மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் என்றான். நீங்க எல்லாம் உலமாக்களா, நீங்க எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளக்கூடியவர்களா, அரபு தெரிந்தவர்களா, அரபு தெரியும் என்று மார்க் தட்டுறீங்க, இந்த நீங்க சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு அரபுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளக்குதா இல்லையா, தெரிந்து கொண்டும் ஏன் இந்த வழிகேட்டை அனாச்சாரத்தை நீங்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், அது மாத்திரமா, யா நபி என்று சொல்லக்கூடிய அந்த பைத்துல அந்த பாடல் வரிகள்ல என்ன வருது, யா மன் தமாத வஜித்தரம், குற்றங்களையும் பாவங்களையும் செய்து விட்டவனே, துப் வா தரிஃப் வர்ஜுல் கரம், மன்னிப்பு கேள், குற்றத்தை ஒப்புக்கொள், அருளை எதிர்பார், யாருகிட்ட, வலுது பிமன் ஹல்லல் ஹரம், யார் இந்த ஹரம் ஷரீஃபிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அவரிடம் வந்து சரணடைந்து கேட்டுக்கொள், நவுது பில்லாஹி மின்னா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணுமா இல்லையா, பாவம் குற்றம் செஞ்சவன் எல்லாம் ஹரம் ஷரீஃப் கிட்ட போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்துக்கு முன்னாடி இருந்து பாவம் மன்னிப்பு அருளை வேண்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றா, இதை விட ஒரு வழிகேடு இந்த சமூகத்தில் இருக்க முடியுமா, சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமா, நிறைய சொல்றாங்க, இவங்க என்ன அளவுக்கு சொல்றாங்கன்னா, வஅதிஃப் அலைய பிஅஃவி மின்க யஸ்மலுனி, உங்களின் மன்னிப்பை என் மீது சொரிந்து என் மீது அருள் புரியுங்கள், ரசூலோட மன்னிப்பை அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது சொரிந்து அல்லாஹ்வுடைய அந்த பாவம் மன்னிப்பை ரசூல கொடுப்பாங்களா, எங்க கொண்டு போய் இந்த சமூகத்தை நிறுத்துறீங்க, எந்த இடத்துல கொண்டு போய் முஸ்லிம் சமூகத்துடைய ஏகத்துவ கொள்கையை புதைக்கிறீங்க, அல்லாஹ் வஞ்சி கொள்ள வேணாமா, அஞ்சு கொள்ள வேண்டும். அது மாத்திரமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நோய் நிவாரணம் தரக்கூடிய ஒருவராக இந்த மௌலிது பாடல் வரிகளில் சித்தரிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கயா முபரிய சகாம், நோய்களை அகற்றக்கூடியவரே நும் மீது சலாம் உண்டாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்களை அகற்றுவாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் நிவாரணம் வழங்குவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையில் இருந்தாங்களா? இவங்க எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் எப்படி மத போதகர்கள் நோய் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக, ஒருத்தர் அப்படி நின்று கொண்டு நிற்பா, ஒரு மத போதகர் வருவாரு, தலையில கைய வச்சோம் அப்படி ஆடி 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 பிசாசு வந்த மாதிரி, பிசாசு நம்பிக்கை இஸ்லாத்துல இல்ல, அப்படி ஒரு புழுக்கடி ஆடுவானே, நாய் கடிச்சா எப்படி பதறுவானோ அந்த மாதிரி ஒரு ஆட்டம் போட்டு சுத்தி வளைச்சி வந்து நின்று பைத்தியங்கள் மாதிரி சில பேர் நடப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மத போதகர் அப்படியே தடவி என்ன செய்வாராம், சாத்தானை அகற்றி விடுவதை போன்று, நோய் நிவாரணத்தை வழங்குவதை போன்று, காலால் நடக்க முடியாதவர்கள், கண் பார்வை தெரியாதவர்கள், ஊமையானவர்களை எல்லாம் ஒரு தடவு தடவினா அப்படி வாய் சொல் வந்துவிடும், பார்வை வந்துவிடும், நடமாடி விடுவார் என்ற ஒரு பம்மாத்தை, ஒரு பொய்யை, போலி நாடகத்தை சமூக மன்றத்திலே அரங்கேற்றுகிறார்களோ அந்த மாதிரி ஒரு தூதர் தான் நம்முடைய தூதர்மை காட்டுறாங்க. இதுக்குதான் ரசூலா வந்தாங்களா? வரல. இன்னும் என்ன சொல்றாங்க, வலவு தக்கூனு சகீமன் லதேஹி புருஹுஸ் ஸகாம், நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் அவரிடமே உள்ளது. யாருகிட்ட? ரசூலா கிட்ட இருக்கா? நோய்க்கு நிவாரணம் யாருகிட்ட இருக்குதா? ரசூலா கிட்ட இருக்குதா? ரசூலா யாரையாவது நோய் வாய்ப்பட்டவங்களை பார்க்க போனா, லா தஸ தௌர் இன்சா அல்லாஹ், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நோய் நிவாரணம் தூய்மையாகி விடுவீர்கள் அல்லாஹ் நாடினால், அப்படித்தான் சொல்லுவாங்க. தீங்குகளை அகற்றக்கூடியவனே, நீ வந்து இவருக்கு நோய் நிவாரணம் வழங்கு, அந்த சாபி நீ தான் நோய் நிவாரணம் வழங்கக்கூடியவன், உன்னிடம் இருந்தே தவிர நோய் நிவாரணம் கிடையாது, சகமா கொஞ்சமும் மீத வைக்காமல் நோய் நிவாரணத்தை வழங்குவிடு என்று அல்லாஹ்வின் தூதர் இறைவனிடம் கையேந்தி இருக்கிறார்கள். இவர்கள் நபியிடம் கையேந்துகிறார்கள். எங்க கொண்டு போய்டங்களை வைக்கிறான், வா மரீலன் அந்த ஆயுதுஹு, நல்ல ராகமா படிப்பாங்க சினிமா மெட்டலாம் போட்டு, வா மரீலன் அந்த ஆயுதுஹு கது அதா அல்லாஹு பில் ஃபரஜ், அர்த்தம் விளங்காது, டோன் அவுட்டோனே அர்த்தம் விளங்காது நம்ம மக்களுக்கு. எந்த ஒரு குப்பையையும் எந்த ஒரு தூசணத்தையும் இசையோட போட்டேன்னு வைங்களேன், அர்த்தமே விளங்காம துள்ளி குதிப்பான். இந்த இசை துள்ளி குதிக்க வைக்கும், சிந்தனையை வந்து அப்படி ஆஃப் பண்ணிடும், இசையை போட்டாலே மூளை ஆஃப் ஆகும் அர்த்தம். என்ன சொல்றான், வா மரீலன் அந்த ஆயுதுஹு, நீ நோய்வாய்ப்பட்டு இருந்தா அந்த நோய்க்குரிய நிவாரணம் எப்ப எப்படி கிடைக்கும் தெரியுமா, கது அத்தாஹுல்லாஹு பில் ஃபரஜி, அல்லாஹ் அவருக்கு நோய் நிவாரணம் எப்படி வழங்கி விடுவான், நபியே நீங்க நோய் நிவாரணத்துக்காக போனாலே நிவாரணம் கிடைச்சிடும், நோயாளிய விசாரிக்க போனாலே, அவரை நோய் பார்க்க போனாலே அவருக்கு நோய் நிவாரணம் உடனே கிடைச்சிடும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வந்த உடனே நோய் நிவாரணம் கிடைக்கிறமா யாக்குறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை சமூகத்துல வச்சிருந்தாங்களா? வச்சிருக்கல. அப்ப இந்த ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். இது மாத்திரமா, எந்த அளவுக்கு சொல்றாங்க, மக்களுக்கு உணவளிக்கிற அதிகாரம், ரிஸ்கை வழங்குகின்ற அதிகாரம், கவலையை வறுமையை போக்குகின்ற அதிகாரம் அல்லாஹ்வின் தூதரிடம் இருப்பதாக சொல்கிறார்கள். பஸத்து கஃப ஃபாகத்தி வன்னதமி, எனது வறுமை கவலை காரணமாக கையேந்துகிறேன், உங்களின் அளப்பரிய அருளையும் வல்லல் தன்மையும் நான் நம்பியுள்ளேன். நபியே எனக்கு கவலையா இருக்குது, வறுமையில வாடுறேன், உங்ககிட்ட தான் கையேந்திர, உங்களோட அளப்பரிய அருள்ல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், எனக்கு நீங்க அருள் புரியுங்கள். முஸ்தஸ்பி அன் நசீல ஹாதல் ஹரமி, இந்த ஹரமில் யாரு தங்கி இருக்கிறாரோ அவரிடம் பரிந்துரை வேண்டுகிறேன். அங்க போறாங்க ஜியாரத்துக்கு, ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட மஸ்ஜிது நபவியில உள்ள அந்த ஜியாரத்தை சொல்றாங்க. இந்த ஹரம்ல புனிதமான இடத்துல அடக்கம் செய்யப்பட்டவருடைய பரிந்துரையை வேண்டுகிறேன். ஃபலா ஹிலூனி பி தவாமில் மததி, என்ன கைவிடாம உங்களோட உதவி கரங்களை கொண்டு அப்படியே என்னை பலப்படுத்துங்கள். ஃப அஞ்சிதுல் மிஸ்கீன கபுலல் ஹரக்கி, மூழ்குவதற்கு முன்னால் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள். பரலோக ராஜ்யத்தின் பிதாவேட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறான். பாடல்கள் ஒரு புறம் சொல்லி
இன்னொரு புறம் அல்லாஹ்வின் தூதரை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அத்துஆ முவல் இபாதா, துஆ தான் வணக்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? சொன்னார்கள். அப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க, இது கட்டாயம் சொல்ல வேண்டியது. உங்க இரக்கத்தால என் ஈரல் கொதிச்சு கொண்டிருக்குது, அதை அப்படியே கூலாக்குங்க. ஆனா நல்ல அரபு கூலமே இருக்கு, அப்படி அந்த ரைமிங் டைமிங் எல்லாம் சரியா வந்து மெச்சாகுது. இதை உட்கார்ந்து கொண்டு 12 நாளைக்கு அதை அந்த புத்தகத்தை வைக்கிற தலையணையை பாத்துக்கிறீங்களா, வில்பர்ட் கவர்ல, அது ராஜ மாளிகையில அரசன்மார்களுக்கும் பெரிய பெரிய ராஜாக்களுக்கும் வைக்கிற ஒரு தலையணையை வச்சிருப்பாங்க. உட்கார்ற இடத்துல அந்த ஒரு புடவையை போட்டு பச்சை நிறத்துல சந்தன குச்சியை பத்த வச்சு அப்படி கம 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 என்று வீசக்கூடிய நிலையில் அந்த சபையை உருவாக்கி என்னடா பண்றீங்க, எங்க கொண்டு போயிட்டு எங்களை நிறுத்துறீங்க, எந்த வழிகேடுகள் தவறு என்று இந்த சத்திய இஸ்லாத்தின் பால் நாங்கள் வந்தோமோ அதே வழிகேட்டுக்கு மீண்டும் கொண்டு போயிட்டு நிறுத்துறாங்களா இல்லையா? கண்ணை மூடி கொண்டு இருந்தோம் என்று வைங்க, இவங்களை நம்பி அப்படி மறுமையில சொர்க்கத்துக்கு போயிருவோம் என்று நினைச்சு கொண்டிருப்போம், அப்படித்தானே சொல்றாங்க. இன்னும் கவலைப்படாதீங்க, நல்லா ராத்திபுகளை ஓதுங்க, நிறைய ஓதி வைங்க. மௌலானா வருவார், அவுளியா சாஹிப்புகள் வருவார்கள், என்விலப் தருவாங்க. நீ பாத்தியா பச்சையா இட்டு கட்டுறானா இல்லையா? நம்பினா நம்பு, இதுதான் தரிக்கத்துன்றாங்க. கேட்டா நம்பினா நம்பு, இதுதான் தரிக்கத்து. டேய் சொல்றியே, ஒரு செய்திய சொல்றியே, மரணை சம்பந்தப்பட்ட செய்தியை சொல்றியே, இதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்குதா? இதை முன்னிறுத்தி சமூக மன்றத்துல பேசுவதற்கு நாக்கு கூச வேணா? கொஞ்சமாவது இறையச்சத்துல ஒரு துளி இருந்தா அப்படி பேசுவார்களா? பேச மாட்டார்கள். இதெல்லாம் வேணாம், நாங்கள் ஏகத்துவத்தில் இருப்போம், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவோம், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்காமல் இருப்போம், அல்லாஹுக்கு மாத்திரம் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாத்திரம் கட்டுப்படுவோம், அல்லாஹுவின் தூதரை நாங்கள் வரம்பு மீறி புகழாமல் இருப்போம் என்று சொன்னா இவர்கள் குழப்பவாதிகள். பெருமானாரை புகழ தெரியாத அறவே காடுகள் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரி இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை வரம்பு மீறி நீங்கள் புகழ வேண்டாம். நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போவேனான். கண்டெக்ஸ்ட் விளங்குதா? வாசகங்களுடைய தொடர்பு விளங்குதா? முன்பின் வாசகங்களுடைய தொடர்பு விளங்குதா? நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கிறேன், என்ன அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சொல்லு, அதுதான் எனக்குரிய புகழ். இந்த அளவுல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிற நேரத்துல அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்ற ஒரு பெயரை சொல்லி நம்மளை கொண்டு போயிட்டு எங்க வைக்கிறாங்க? வழிகேட்டின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறார்கள். திரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா குன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி, தன்னுடைய பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட ஒருவர் தன்னை நேசத்துக்குரியவர் நபிய நேசத்துக்குரியவராக ஆக்கும் வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். நபியை நேசிக்கணும், உயிரிலும் விட மேலானவர்கள் நபி அவர்கள். நேசிப்போம், நேசம் எதுல? நபிகள் நாயகத்தின் சுன்னாவில் இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்தை பாதுகாப்பதில் இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் கொண்டு வந்த சரியத்தை பாதுகாப்பதில் இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனை பாதுகாப்பதில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னால் சுய கருத்துக்கு இடமில்லாமல் அப்படியே அதை ஏற்று நடக்கக்கூடிய மனப்பாங்கில் இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதாக அர்த்தம். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் நேசித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார், வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, மத்தஸ்ஸா கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேக்குறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்றாங்க, வமாதா அதத்லஹா, நீ அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய், என்ன செஞ்சு வச்சிருக்கிற, கியாமத்தை எதிர்பார்க்கறியே, நீ ரெடி ஆயிட்டியோ, கியாமத்துக்கு தயாரோ, அல்லாஹ் விசாரணைக்கு முகம் கொடுக்க தயாரா இருக்கிறியோ, அவ்வளவு பரிசுத்தமா வாழ்க்கை அமைஞ்சிருக்குதோ, எல்லாம் அர்த்தம். அப்ப அவர் சொல்றாரு, லா ஷைஅ இல்லா அன்னி யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, ஒண்ணுமே இல்லை, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விரும்புகிறேன், பெருசானும் பண்ணல, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் நேசிக்கின்றேன். இன்னொரு அறிவிப்புல வருது,
ரசூல் சல்லாஸ்துக்கு சொல்றாரு, யா ரசூல் அல்லாஹ் மா அதத்துலஹா கபீர சியாமின், நிறைய நோன்புகள் எல்லாம் நான் பிடிக்கல பிடிச்சில்ல, வலா சலாத்தின் பெரிய அளவுல தொழுகை எல்லாம் தொழுததில்லை, வலா சதக்கத்தின் பெரிய அளவுல தான தர்மம் எல்லாம் செய்ததில்லை, வலா கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, மாறாக நான் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றேன். ரசூல் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அந்த மாமன் அஹ்பப்த, நீ யாரை நேசித்தாயோ அவர்களுடன் மறுமையில் இருப்பாய், அதாவது நீ சுவனத்தை அடைய போகிறாய். இந்த நேசம் எதுல, இந்த நேசம் எப்படி வரும்? இந்த நேசம் இஸ்லாத்தை செயல்படுத்துவதில் வரும். அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்றால் வாயளவுல நேசம் அல்ல, நீ இபாதத் என்ற பெயர்ல கடுமையான முறையில மலைகளை புரட்டுற அளவுக்கு செய்யாவிட்டாலும் இஸ்லாம் தந்த அடிப்படையான இந்த மார்க்கத்துல வாழ்ந்து மரணித்து விடு. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டி தராத எதையும் செய்யாமல் இருந்து விடு. தானே அர்த்தம்? உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் ஒருவர் ரசூலுல்லாஹி வந்து ரசூலை தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹிக்கு எதிராக அம்புகள் ஏயப்படுகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், மன் யருதுஹும் அண்ணா, அவர்களை அந்த ஈட்டிகளை அம்புகளை என்னை விட்டும் தடுப்பவன் யார் என்று கேட்கிறார்கள். எல்லாம் சஹாபாக்கள் அந்த நேரத்தில் நிலை குலைந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். வஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னா, அப்படி தடுப்பவர் என்னோடு சொர்க்கத்திலே தோழமை கொள்வார். ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை, சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய இருக்கக்கூடிய நிலை எப்படி வரும் என்றால் இறை தூதர் மீது ஏவப்படுகின்ற அம்புகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும். இப்போ உடனே ஃபஜா ரஜுலும் மினல் அன்சார், அன்சார்களில் ஒரு தோழர் வருகிறார். ஃபகாத்தல ஹத்தா குத்தில, அவர் கேட்கிறார் முதல்ல அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து உங்களை காப்பாற்றும் விதத்தில் அந்த அம்புகளை தடுத்து அதனை எதிர்த்து போரிட்டால் எனக்கு சொர்க்கத்தில் உங்களோட தோழமை கிடைக்குமா? அல்லாஹ்வின் தூதர், ஆம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உனக்கு கிடைக்கும். வஹி மூலம் அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடனடியாக அவர் வந்து போர் செய்தார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். திரும்ப இன்னொருத்தர் வருகிறார், இதே மாதிரி கேட்கிறார், ரசூலுல்லாஹ் எதிராக அம்புகள் வீசப்படுகின்றன, இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதே மாதிரி அவர் கேள்வி கேட்க, இதே மாதிரி ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல, இப்படி தொடர்ச்சியாக ஏழு நபி தோழர்கள் அன்சாரி தோழர்கள் அல்லாஹுவின் தூதருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை அல்லாஹுவின் பாதையில் தியாகம் செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை பாதுகாக்க அவங்க தியாகம் செஞ்ச மாதிரி அந்த பாக்கியம் நமக்கு இப்ப இல்லை. ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தா ரசூலுல்லாஹ்வை உண்மையாக நேசிக்க கூடியவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய பக்கத்தில் நின்று கொண்டு சுற்றி வளைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய உயிரையும் இந்த தீனையும் பாதுகாக்கும் அந்த பணியில் நாங்கள் இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் நம்முடன் இல்லை, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்த இந்த தூய இஸ்லாத்தை இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு முன்னாடி அவர்கள் ஏவுகின்ற அம்புகளுக்கு பதிலாக நாங்கள் கொடுக்கலாமா இல்லையா? அதை கொடுக்கறாங்களா? கேள்வி கேட்டா யாராவது மார்க்கத்துல பதில் சொல்வேன்னு பார்த்தா, சொல்லியும் சொல்லாமலும் வந்தும் வராமலும் சென்றும் செல்லாமலும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் எங்கட பதில் போகுது. பதில சொல்லு, ஒழுங்கா சொல்லு, இந்த மார்க்கத்தை பாதுகாக்க. இப்படி மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் அல்லாஹுவின் தூதரை நாங்கள் நேசிக்க வேண்டுமே தவிர போலியான பகட்டான பிறருக்கு காட்டுவதற்காக பிறரை மெச்சுவதற்காக பிறரோடு நாங்கள், எங்களுக்கும் ஒரு தூதர் இருக்கிறார் அவரும் இப்படிப்பட்டவர் தான் போலியாக புகழ்வதற்காக அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதாக அல்லாஹ்வின் தூதரை புகழ்வதாக நீங்கள் சொல்லிவிடாதீர்கள்.